ஒருவர் மீதான உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் ஒன்றுவாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. பாலியல் துஷ்பிரயோகங்கள் நெருங்கின உறவுகளாலும் 50 விதமான குடும்பத்தில் தெரிஞ்சவர்களாலும் நடத்தப்படுறது. அந்த வகையில் 10 விதமான பெண் சிறுமிகள், 20 விதமான ஆண் சிறுவர்கள், மேல ஆண்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. தாயக பிரதேசத்தை பொறுத்தவரை யுத்தத்துக்கு பின்னர் ஜீரணிக்க கஷ்டமான சில விடயங்கள் கூட எங்களுக்கு பாலியல் துஷ்பிரயோகங்களில் வந்திருக்கிறது. சிறுமிகள் ஏமாற்றப்பட்டு பிள்ளையே கொஞ்சம் அது உள்ள தாக்கத்தோடு இருந்த பிள்ளை, இப்போ நாங்கள் அந்த பிள்ளையை கொண்டு சிறுவர் இல்லத்தில் ஒன்றை விட்டனாங்க. அது ஒரு தந்தை இல்லாத ஒரு பிள்ளை. மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதல், இடிகாயத்துக்கு உட்படுத்துறது, கை எலும்பு முகிஞ்சு, அதே மாதிரி அப்பான்ற ஒரு அம்மான்ற ரெண்டாவது கணவரால் மேலே அந்த விழிப்புணர்வு எல்லா மட்டத்திலையும் வேணும். பெற்றோர்களுக்கு வேணும், பிள்ளைகளுக்கு வேணும். உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதது நிகழ்ச்சி மூலமாக இன்றைய நாளிலும் இணைந்திருக்கின்றோம். சமூகத்திலே நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றியும் தொடர்ந்தும் நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் பேசி கொண்டே இருக்கின்றோம். நிகழக்கூடிய விடயங்கள் எவ்வாறு மாற்றத்துக்கு உள்ளாகின்றன, இல்லை என்று சொன்னால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறு சமூகத்திலே வசிக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இவற்றை பற்றியெல்லாம் குறிப்பாக அந்த ஒரு விடயம் தொடர்பான அதிதிகளோடு, அந்த துறை சார்ந்து இயங்குபவர்கள், செயற்பாட்டாளர்களோடு கதைக்கின்றோம் என்ற ரீதியில் இன்றைக்கு நாங்கள் பேச போவது சமூகத்திலே நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் பற்றி. இது தொடர்பாக பேசுவதற்கு இன்றைக்கு நாங்கள் அழைத்து வந்திருப்பது சங்கானை பிரதேச செயலகத்தினுடைய சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர் திரு குமாரசுவாமி இந்திரகுமார் அவர்களை, அவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டு பேசலாம். வணக்கம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். அந்த வகையில் இந்த சமூகத்திலே நடைபெறக்கூடிய சிறுவர்கள் மீதான இந்த துஷ்பிரயோகங்கள் வந்து நாளுக்கு நாள், ஒவ்வொரு காலத்துக்கு காலம் அதிகரிக்கிறது என்று சொல்லலாம். ஒரு சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர் என்ற ரீதியில் உங்களுடைய பார்வையில் இந்த சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றன? மேலும் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்லப்போனால் இன்ற நிலையிலே அதிகரித்து காணப்படுகிறோம்னு சொல்லலாம். அது காலத்துக்கு காலம் புதிய பரிமாணங்களோடு அதிகரித்து செல்லக்கூடியதை நாங்கள் எங்களுடைய அனுபவத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முயன்படி சிறுவர் துஷ்பிரயோகம் என்று நாங்கள் சொல்லும்போது பெரும்பாலும் பேசுபொருளாக பாலியல் துஷ்பிரயோகம் ஒரு விடயமாக இருந்தாலும், உண்மையிலே சிறுவர்கள் துஷ்பிரயோகங்கள் வகைப்படுத்தப்பட்ட முறைகள் சிறுவர் மீதான உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் ஒன்று வகை இருக்கிறது. சிறுவர்களுக்கு அடித்தல், காயம் விளைவித்தல், எரி காயம் விளைவித்தல் போன்ற அப்படியான செயற்பாடுகள் உடல் ரீதியான துஷ்பிரயோகமாக கருதப்படும். அதை விட உள ரீதியான துஷ்பிரயோகம் இருக்கிறது. பேசுறது, புண்படுத்துறது, கேலி செய்கிற மாதிரி உளத்தாக்கங்களுக்கு உள்ளாகக்கூடிய வகையில் சிறுவர்களை கையாண்டால் அது உள ரீதியான துஷ்பிரயோகமாக கருதப்படும். அதை விட புறக்கணித்தல் என்றொரு விடயம் இருக்கிறது. சிறுவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி, சுகாதார மருத்துவ வசதிகள், உணவு போன்றவற்றை வேண்டுமென்றே வழங்காமல் விடுறது கூட ஒரு வகையில் துஷ்பிரயோகம். இதை விட அடுத்ததாக இருக்கின்றது பாலியல் துஷ்பிரயோகம். பாலியல் துஷ்பிரயோகங்கள் கூட வகைப்படுத்தப்பட்டிருக்கு. தொடுகை முறை, தொடுகை இல்லாத முறை என்ற வாராக எல்லாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று எமது நாட்டிலேயும் சரி, யாழ்ப்பாணத்திலும் சரி, பொதுவாக சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ 10 வருஷத்துக்கு முதல் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நிகழ்ந்த அளவுக்கு இப்பொழுது ஓரளவுக்கு கூடியிருக்குன்னு சொன்னாலும், 10 வருடங்களுக்கு முதல் அது வெளிவந்த விகிதம் குறைவு. அப்போது பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோருக்கும் சரி ஒரு விழிப்புணர்வு குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பெரும்பாலான துஷ்பிரயோகங்கள் வெளியில் வரக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு சமுதாயத்தில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான ஒரு அறிவு ஓரளவுக்கு ஏற்பட்டிருக்கிறேன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னது போல இப்போ 10 வருடத்திற்கு முன்பதாக வந்து அதிகளவில் இவை வெளிவரவில்லை. நடந்தால் கூட அவற்றை பற்றிய தெளிவு மக்களிடத்தில் இல்லை, இல்லைன்னு சொன்னால் அவற்றை வெளிப்படுத்துவதற்கான தைரியம் இல்லை. எப்படி வேண்டுமென்றாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது அந்த நேரத்தை காட்டிலும் தற்போது அதிகமாக வெளிவருவதற்கு காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? உண்மையிலே இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக முன்பு பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை.
பெற்றோர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. பெற்றோர்கள் யாரையும் சிறுவர்களோட பழகிறதுக்கு அனுமதிச்ச ஒரு சூழ்நிலை இருந்தது. பெரும்பாலான துஷ்பிரயோகங்கள், நான் இப்போ பாலியல் துஷ்பிரயோகத்தை பற்றி ஒரு கதைக்கிறேன், பெரும்பாலான துஷ்பிரயோகங்கள் குடும்ப உறுப்பினர்களால் அல்ல, குடும்பத்துக்கு நன்கு பழகிய நெருக்கமானவர்களால். நான் இலங்கையில் அத்தகைய ஆராய்ச்சிகள் நடைபெறவில்லை, ஆனால் இந்தியாவிலையெல்லாம் நடந்திருக்கிறது. ஏறக்குறைய 30 பாலியல் துஷ்பிரயோகங்கள் நெருங்கினவர்களாலும், 50 குடும்பத்துக்கு தெரிஞ்சவர்களாலும் நடத்தப்படுறது. அந்த வகையில் ஏறக்குறைய அந்த புள்ளி விவரங்கள் எங்களுக்கும் சரியாக இருக்கலாம்னு கருதுறோம். ஏறக்குறைய ஒரு 80% தெரிந்தவர்களால் தான் நடத்தப்படுறது. அப்போ அந்த வகையில் முன் காலத்தில் அப்படியான விழிப்புணர்வுகள் இல்லை. அப்போ பிள்ளைகளை பழக அனுமதிச்சிட்டோம். பிள்ளைகளுக்கும் துஷ்பிரயோகியார், அவர் எப்படி அணுகுவார், என்ன செய்வார், நாங்கள் எப்படி அதை தடுக்கலாம், அல்லது சொல்ல வேணுமா, சொன்னால் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அது தொடர்பான தெளிவுகள் இல்லை. ஆனால் இப்போ ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கும் தெரியுது இதுதான் துஷ்பிரயோகம், பெற்றோர்களுக்கும் தெரியுது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறார்கள். அந்த வகையில் ஓரளவுக்கு அவர்களுக்கான சில அறிவூட்டல்கள் எல்லா தளங்களிலையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்பு பிரிய செயலகங்களெல்லாம் உத்தியோகத்தர்கள் குறைவாக இருந்தார்கள். இப்போ ஒரு பிரிய செயலக மட்டத்தில் கூட சிறுவர் தொடர்பாக வேலை செய்கிறதுக்கு சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் என்று ஒரு இருக்கிறது. நன்னடத்தை உத்தியோகத்தர் இருக்கணும், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை என்ற உத்தியோகத்தர்கள் இருக்கணும், இதை விட மகளிர் அவவிட்டு உத்தியோகத்தர்கள் போன்றார்கள் இருக்கும். பல மட்டங்களிலையும் ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ நிலவுது என்று சொல்லலாம். அந்த வகையில் வெளிப்படுத்தப்படுகின்ற இந்த துஷ்பிரயோகங்கள் பற்றிய தகவல்கள் அதிகமாக வந்து இந்த பெண் பிள்ளைகளுக்கு நடப்பதை மையமாக கொண்டு வெளிப்படுகின்றது. பெரும்பாலாக எங்களுடைய சமூகத்திலே பெண் பிள்ளைகள் மீதுதான் இந்த துஷ்பிரயோகங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன என்ற ஒரு எண்ணப்பாடு கூட அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஆண் பிள்ளைகளுக்கும் துஷ்பிரயோகங்கள் நடைபெறுகின்றன, அவை பற்றி ஏன் அதிகமாக வெளியில் வரவில்லை என நினைக்கிறீர்கள்? உண்மையில் இலங்கையின் ஓரளவு எடுக்கப்பட்ட முழுமையான என்று சொல்ல முடியாது ஒரு புள்ளி விவரம், 10 பெண் சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் 20% ஆண் சிறுவர்கள் இலங்கையில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிறார்கள் என்ற ஒரு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை என்ற ஒரு புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கிறது. உண்மையிலே ஆண்களுக்கு எதிரான சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகங்கள் முந்தின காலம் துவக்கம் இருந்து கொண்டு தான் இருக்குது, வெளிப்படுற விகிதம் குறைவாக இருக்குது. உண்மையில் ஆண்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. எல்லா இடத்தையும் ஆண்களை குறிவச்சு பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுற சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக விரும்பிகள் இருக்கிறார்கள். உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையில் முன்ன காலத்தில் கிக்கடுவ நீர்குழம்பு மாதிரியான கடற்கரையில் உல்லாச பிரியாணிகள் கூட பெரும்பாலும் ஆண் சிறுவர்களை மையப்படுத்தி துஷ்பிரயோக நடவடிக்கைகளை ஈடுபடுத்துறதுக்காக வர்றவையாக இருக்கணும் பாலியல் துஷ்பிரயோகங்கள். இப்போ அந்த வகையில் ஆண் சிறுவர்களுக்கான துஷ்பிரயோகங்களும் எங்களோட மட்டத்தில் அதிகரித்து தான் இருக்குது. பெரும்பாலும் அது வெளிச்சத்துக்கு வர்றது குறைவு, சொல்கிறது ஆண்களும் சொல்கிறது குறைவு. எங்களுக்கும் ஒப்பிட்ற ரீதியில் எங்களுக்கு கேஸ்ண்டு வர்றது பெண்களுக்குரிய கேஸுகள் தான் கூட, ஆனால் ஆண்களுக்குரியதும் வந்திருக்கிறது. ஆனால் ஆண்களுக்குரியது ஒரு வகையில் அது அமர்த்தப்பட்டிருக்கலாம், இல்லை வெளிப்படுத்துகிற குறைவாக இருக்கலாம், இல்லை அவர்கள் வயது வந்தால் பிறகு வெளிப்படுத்தி இருக்கலாம், அப்படியான நிலைகள் இருக்குது. ஆனால் கூடுதலாக எங்களுக்கு வந்துருக்கிற கேஸுகள் பெண் சிறுமிகள் தொடர்பான பாலியல் துஷ்பிரயோகங்கள் தான். ஆனால் ஆண்கள் தொடர்பான துஷ்பிரயோகங்களும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போல தற்போது வந்து முன்பை காட்டிலும் அதிகரித்திருக்கிறது இந்த துஷ்பிரயோகங்கள் நடப்பதும் சரி, அவை வெளிப்படுத்தப்படுவதும் சரி. பொதுவாக பார்க்கும்போது இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் உலக அரங்கில் நடப்பவற்றை நாங்கள் பேசாவிட்டாலும் எங்களுடைய இந்த தாயக பிரதேசங்களில் இவை அதிகரித்திருப்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன? எங்களோட தாயக பிரதேசத்தை பொறுத்தவரை யுத்தத்துக்கு பின்னர் பொதுவாக ஒரு சமநிலை தளம்புற போக கொண்டு இருக்கு. அது எல்லா முரண்பாடுகள், பிரச்சனைகள், வன்முறைகள் என்று எல்லா நடவடிக்கைகளும் ஒரு அதிகரித்த நிலை ஒன்று இயற்கையாக இருக்கிறது. அதோடு சேர்ந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள், பொதுவான துஷ்பிரயோகங்களும் அதிகரித்து தான் இருக்குது. சிறுவர்களுக்கு எதிரான எல்லா வகை துஷ்பிரயோகங்களும், ஆனால் அதோடு சேர்ந்து பாலியல் துஷ்பிரயோகங்களும் பொதுவாக அதிகரித்த ஒரு நிலை காணப்பட்டது. அது ஆரம்ப காலத்தில் மேலே அதிகமான இடங்களில் பெண் சிறுமிகள் குடும்ப உறுப்பினர்களால் நாங்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஈடுபடுறதா நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதிகமான துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுறது ஆரம்ப காலத்தில் இப்போ அம்மா
ஒரு அம்மா இருந்தால் கணவர்கள் யுத்தத்தால் இறந்து போயிருந்தால் அவை இருந்து ரெண்டாவது திருமணம் செய்திருப்பார்கள். அந்த ரெண்டாவது கணவர்களால் அந்த மனைவியினுடைய பிள்ளை பாலியல் துஷ்பிரயோகம் உள்ளாயின கேஸ்கள் எங்களுக்கு நிறைய வந்திருக்குது. அதே மாதிரி வேறு நெருங்கின நாங்கள் ஜீரணிக்க கஷ்டமான சில விடயங்கள் கூட எங்களுக்கு பாலியல் துஷ்பிரயோகங்களில் வந்திருக்கிறது. தந்தையால், அண்ணனால், அத்தானால், மாமா, சித்தப்பா, பேரன் சொல்லி எல்லா மட்டத்திலையும் சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகி கொண்டு தான் வந்தவை. அது ஒரு கட்டத்தில் அந்த அப்படியான துஷ்பிரயோகங்கள் வந்து ஒரு காதல் என்ற மாதிரியான ஒரு துஷ்பிரயோகங்கள் அது பொதுவாக அதுவும் வந்து இப்பத்த சூழ்நிலையில் இன்றைய ஆன்லைன் எஜுகேஷனுக்கு பிறகு எங்களுக்கு ஃபோன் அதோட சார்ந்த தொடர்புகள் மூலம் சிறுமிகள் ஏமாற்றப்பட்டு துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகின கேஸ்கள் இப்போ வந்து கொண்டு இருக்குது. யாழ்ப்பாணத்தில் கூட எல்லா பிரதேசியர் பிரிவுகள்லையும் இந்த கேஸ்கள் வந்துட்டுருக்கு. இப்போ வைபர் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் உள்ள நம்பரை எடுத்து யார் ஒரு ஆள் ஒரு மெசேஜை போட்டு அவர் போடுவார், நான் யார், நான் இன்ன இன்னார், நீங்கள் யார்ன்னு சொல்லி போடுவார். போட்டோன்னா அந்த பிள்ளைகளும் இருந்துட்டு பதில் மெசேஜ் போடுங்கள். இவர் தன்னை இனம் காட்டாமல் இவர் வயதானவராக இருப்பார், ஆனால் இவர் தன்னொரு சேம் பட்ஜெண்ட மாதிரி காட்டிக்கொள்ளுவார். அப்படி அறிமுகமாகி கூட்டி கொண்டு போய் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சம்பவங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. அப்படியான கேஸ்களை நாங்கள் கையாண்டு கொண்டு தான் இருக்கிறோம். மற்ற நன்னடத்தை உத்தியோகரோட நான் உரையாடிய வகையில் இப்படியான கேஸ்கள் இதுக்கு பிறகு வருகுது. அப்போ இந்த ஃபோன்ன்றது ஒரு இப்போ ஒரு புதுதாக வர ஆரம்பிச்சிருக்கிறன்றது சொல்லி சொல்லலாம். நிச்சயமாக ஆரம்பத்திலெல்லாம் நாங்கள் நேரடியாக சந்திக்கின்ற போதோ இல்லைன்னு சொன்னால் நெருங்கி பழகுகின்ற போதோ இந்த பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருந்த நிலையில் தற்போது வந்து இவ்வாறாக இந்த இணையத்தின் மூலமான பிரச்சனைகள் வந்து உருவாகி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இதற்கு முன்பதாக குறிப்பாக இந்த ஒரு இணைய வழியூடான இந்த கல்வி கற்றல் இந்த செயற்பாடுகளுக்கு முன்பதாக சரி, தற்போது நீங்கள் சொல்கின்றது போன்ற இந்த சந்தர்ப்பங்களில் சரி, உங்களுடைய இந்த பிரதேச செயலகங்கள் சார்ந்து எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கிறீர்கள்? மேல ஒவ்வொரு பிரதேசியலக மட்டத்திலையும் சிறுவர் கண்காணிப்பு குழுக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அது கிராம மட்டத்தை பொறுத்தமட்டில் கிராம மட்ட சிறுவர் கண்காணிப்பு குழு செயற்பட்டுருக்கிறது கிராம அலுவலர் தலைமையில். அங்கே சம்பந்தப்பட்ட பாடசாலை அதிபர், தொடர்புடைய சமுர்த்தி அலுவலர்கள், அந்த கோயில் சார்ந்த அல்ல சிகிச்சை சார்ந்த ஆக்கள், பிஹெச்ஐ போன்றவை அளவு குழு இயங்கி கொண்டிருக்கும். அதை விட பிரதேச மட்டத்திலையும் டிசிடிசி என்று சொல்லப்படுற டிஸ்ட்ரிக் சைல்டு டெவலப்மெண்ட் கமிட்டி, சாரி டிவிஷனல் சைல்டு டெவலப்மெண்ட் கமிட்டி, அதாவது பிரதேச மட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு, அந்த குழு மூலம் அங்கே எம்ஓச் இருப்பார், கிராம அலுவலர்கள் இருப்பார்கள், பாடசாலை அதிபர்கள் இருப்பார்கள், இப்போ நன்னடத்தை உத்தியோகத்தர்கள், சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை உத்தியோகத்தர்கள் போன்றோரால் அந்த குழு. அப்போ அவர்கள் இதன் மூலம் ஓரளவுக்கு சிறுவர் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் டிஸ்கஸ் பண்ணப்படுகிறது. இப்போ அனைத்து பிரச்சனைகளும் ஓரளவுக்கு வந்து சிறுவர் தொடர்பான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்போ முத்தடுப்பு நடவடிக்கை கூட இப்போ ஓரளவுக்கு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரையில்லை என்றால் அது பாடசாலை இடைவிலகலாக இருக்கும். அப்போ நாங்கள் போய் கதைச்சி கொண்டு போனால் அந்த பிள்ளை ஏதோ ஒரு வகையில் துஷ்பிரயோகத்துக்குள்ளான ஒரு பிள்ளையாக இருக்கலாம். அப்போ எங்களுக்கு அப்படியான துஷ்பிரயோகங்கள் வரும், பாலியல் துஷ்பிரயோகம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மட்டத்துலேயும் இருக்கிற மாதிரி நான் இந்த உறவுகளில் சொன்னேன்னா, இப்போ நாங்கள் பாடசாலையோடு தான் பாடசாலை அதிபர்களால் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகப்பட்டு எங்களுக்கு கேஸ்கள் வந்திருக்கு. அப்படி அப்போ அந்த வகையில் அப்படியான சில பிரச்சனைகள் கூட வரும். பள்ளிக்கூடத்தில் வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தால் அப்போ அப்படியானதெல்லாம் அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. அப்போ அப்படியான நடவடிக்கைகள் மூலம் உள்ளவு சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுக்கிறதுக்கான முன் நடவடிக்கைகள் பிரதேச மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அனுபவத்தில் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் இந்த சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தராக கடமையாற்றிய இந்த காலப்பகுதியில் நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம் இல்லைன்னு சொன்னால், நீண்ட நாட்கள் அந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல காலங்கள் எடுத்திருக்கக்கூடிய சம்பவம் எதையாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா? இப்போ என்ன பொறுத்தமில்ல, நான் வெளிச ஒரு பிரதேசத்தில் ஒரு பாடசாலை அதிபர், ஒரு சின்ன பிள்ளைய பாலியல் ரீதியான துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறேன்.
அந்த விஷயம் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகலை கொஞ்ச நாள். பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகலைன்றதில் வேறு சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர் போய் விசாரித்த அளவுக்கு இந்த பிரச்சனை வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தப்பட்டோன்னு அப்புறம் நாங்கள் போய் இது விஷயமாக விசாரித்து பிள்ளையை இந்த தகவலை சொல்லி அப்புறம் போலீஸுக்கு முறைப்பாடு செய்ய போய் அப்புறம் போலீஸ் நடவடிக்கை எடுத்து பிள்ளையே கொஞ்சம் அது உள்ள தாக்கத்தோடு இருந்த பிள்ளை அப்புறம் நாங்கள் அந்த பிள்ளையை கொண்டு சிறுவர் இல்லத்தில் கொண்டு விட்டு நாங்கள் அது ஒரு தந்தை இல்லாத ஒரு பிள்ளை சிறுவர் இல்லத்தில் விட்டு பிள்ளை சிறுவர் இல்லத்தில் தொடர்ந்து வசித்து கொண்டிருக்கிறார். அப்புறம் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நீதிமன்றம் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியே நாங்கள் பல சம்பவங்கள் எங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மட்டத்திலேருந்தும் எங்களுக்கு சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் வந்து நாங்கள் கையாண்டிருக்கிறோம். அப்பாவால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெருங்கின உறவுகளால் இப்போ பல மட்டங்களிலிருந்தும் நாங்கள் எங்களுக்கு கையாண்ட அனுபவங்கள் இருக்குது. அதுலேயும் சிலது மறக்க முடியாத அனுபவங்கள் வந்து பிள்ளைகள் உள ரீதியான தாக்கத்துக்கு உட்படுத்தி அது கவுன்சிலிங் ஏற்படுத்தி பிள்ளை ஓரளவுக்கு சில நிலைமைகளுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அந்தளவுக்கு ஒரு அப்படியான அனுபவங்கள் எங்களுக்கு ஒரு சகஜமான அனுபவங்களாக இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் சொல்கின்ற இந்த விடயங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் ஆரம்பத்தில் பகிர்ந்து கொண்டது போல இந்த துஷ்பிரயோகங்கள் என்ற ரீதியில் வந்து நாங்கள் பல வகைகளை சொல்லலாம். துஷ்பிரயோகங்களுக்குள் பல வகைகள், ஆனால் எங்களுடைய சமூகத்தில் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தான் அதிகமாக இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் வேறு எந்த வகையிலாவது சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நிகழ்கிறதா? பொதுவாக நீதிமன்றத்தோடு நாங்கள் வேலை செய்கிற ரீதியில் நீதிமன்றத்துக்கு வர்ற வழக்குகள் பாலியல் துஷ்பிரயோகம் சார்ந்தவை, ஆனால் இதுக்கு நிகராக அடிக்கிற குற்றங்கள் நாங்கள் அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தின் புறநகர் பகுதியில் ஒரு தாயால் அடிக்கப்பட்ட ஒரு 10 குழந்தை சம்மந்தமான இணையதளங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் என்ன ஃபேஸ்புக்களில். அதே மாதிரி வேறு வேறு இப்போ எடுத்து படங்கள் போட்டு வேறு வேறு சில பிரதேசங்கள்லாம் பார்த்துருவோம். இப்போ அடிக்கிறது அடிக்கிறேன்னு சொன்னால் சும்மா அப்பா அம்மா பிள்ளைகளை சும்மா அடிக்கிறத நாங்கள் அது விஷயமாக எடுக்கிறே இல்லை. மிக மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதல், எதிகாயத்துக்கு உட்படுத்துறது, கை எலும்பு முறிஞ்சு, அதே மாதிரி அப்பான் ஒரு அம்மான் ரெண்டாவது கணவரால் நான் வேலை செய்த ஒரு பிரிவில் அந்த கேஸை கண்டிருக்கிறேன். கை முறிஞ்சிருக்கிறார், படிக்கையில் என்று அடித்தாண்டு அவர் சொல்கிறார். எதிகாயக்கள் வந்து உட்படுத்தி இருக்கிற அனுபவங்கள் நான் கண்டிருக்கிறேன். மாமாவால், அப்பாவால், அதுலேயும் இந்த இப்போ எங்களோட லாக்டவுன் பிரச்சனைகளோட கொஞ்சம் குடும்ப உறவுகளுக்குள்ள உள்ள விரிசல்கள் விரிசல்கள் காரணமாக பிள்ளைகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓரளவுக்கு அப்போ வருமான குறைவு, பொருளாதார பிரச்சனைகளுக்கால அந்த பிரச்சனை, மதுப்பாவனைகளால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அப்படியான பிரச்சனை வந்து கொண்டு இருக்கு. ஆனால் உளவியல் ரீதியான பேசுறது கேலி செய்கிறது மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதுகள் பொதுவாக நீதிமன்றத்தில் ஆசிரியர்களால் அடிக்கப்படுற கேஸ், அப்பாவில் அடிக்கப்படுற கேஸ்கள் பொதுவாக நீதிமன்றத்துக்கு வாரது குறைவு. அப்பான்ற ரீதியில் ஓரளவுக்கு சமாளித்து ஒரு போக்கு இருக்குது. மோசமான தாக்குதல்கள் நீதிமன்றத்துக்கு வரும். அப்போ அந்த வகையில் நாங்கள் நன்னடத்த உத்தியோகத்தர்ன்ற ரீதியில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கை வழங்க அதிகமாக பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான வழக்கெல்லாம் எங்களுக்கு வருது. ஆனால் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு நிகராக நாங்கள் மற்ற துஷ்பிரயோகங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சிறுவர் துஷ்பிரயோகங்கள் வந்து இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல் அதிகரித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த எங்களுடைய இந்த ஒரு முடக்கம், இந்த கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முடக்கத்தின் பின்பதாக இந்த இணையம் மூலமான இந்த துஷ்பிரயோகங்களும் அதிகரித்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது எவ்வாறான அறிவுறுத்தல்கள் இல்லைன்னு சொன்னால் எவ்வாறான செயற்பாடுகள் வந்து சமூகத்திலே குறிப்பாக அந்த பிள்ளைகள் மத்தியிலும் சரி, பெற்றோர்கள் உறவினர்கள் மத்தியிலும் சரி, இது தொடர்பான அந்த விழிப்புணர்வை கொண்டு வரும் என நினைக்கிறீர்கள்? உண்மையிலே அந்த விழிப்புணர்வு எல்லா மட்டத்திலையும் வேணும், பெற்றோர்களுக்கு வேணும், பிள்ளைகளுக்கு வேணும். பெற்றோர்களை பொறுத்தமட்டில் இப்போ பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் கொஞ்சம் இடைவெளி வர்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இணைய பாவனைகள், வேறு டிவி பாவனைகள், வாழ்க்கை போராட்டங்கள் காரணமாக பிள்ளையோட பேசுகிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு கூட இருக்குது. அப்போ அதால் பிள்ளைகள் அன்புக்காக இயங்குகிற பிள்ளைகள் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஏமாற்றி ஒரு பிஸ்கெட்டை கேன்டோஸை கொடுத்தா எடுபடுற அளவுக்கு இருக்குது. இப்போ பெற்றோர்களுக்கும் இதில் சில பங்குகள் இருக்குது. பெற்றோர்கள் முதல் நம்பிக்கையை வளர்க்க வேணும். நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், உனக்கு பாதுகாப்பு நாங்கள் என்ற ஒரு நம்பிக்கையை பிள்ளைகள் மத்தியில் ஏற்படுத்த வேணும்.
ஏதாவது பள்ளிக்கூடத்தில் நடந்துச்சுன்னா கேட்க வேணும். அல்ல ஒவ்வொரு நாளும் கேட்கலாம், அவன்கிட்ட என்ன நடந்துன்றதை பற்றி கேட்கலாம். பிள்ளைகளோட நேரம் ஒதுக்கி இது சம்மந்தமாக கதைக்க வேணும். அந்த பிள்ளைகளோட உடம்பை பொறுத்த மட்டும் இல்லை, உடம்புக்கு உன்னுடைய உடம்புக்கு நீ தான் பொறுப்பு. அல்ல உடம்புன்ற இந்த பகுதிகளை ஆறு தொடுறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ அம்மா சரி அம்மா குளிக்க பார்க்குறாண்டா அம்மா அதை தொட்டு குளிக்க பார்க்கலாம். சரி அப்பா இதன் தொட்டு இதண்டலாம். அதுகள் பிள்ளை இல்லை. ஆனால் வேறு ஆக்கள் இந்த உடம்பை தொடுறதுக்கு உரிமை இல்லைன்ற விஷயத்தை பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்க வேணும். அதில் நான் பொதுவாக நாங்கள் சொல்லி கொடுக்குறது குட் டச் பேட் டச், நல்ல தொடுகை கெட்ட தொடுகை, உடம்புண்டு எந்த பகுதிகள் தொடுறதுக்கு உரியவை, எந்தெந்த பகுதிகள் யாராவது தொட்டால் அது தப்பான விஷயம்ன்ற தெளிவை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேணும். இப்போ அந்த வகையில் பெற்றோர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. மிக மிகமாக பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளோட நட்புற கூட பழகிற சூழ்நிலை, இதுகளை சொல்லி கொடுக்குற சூழ்நிலை, பிள்ளைகள் எதுவும் சொல்லலாம் கேட்க வேணும். இப்போ நான் பொதுவாக நானும் இங்கே ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், பிள்ளை ஒரு குற்றம் சொன்னால் நீ என்ன செய்தேன்னு கேட்கணும். அது வேறு பிள்ளையை திருத்துறதுக்கு சரி, ஆனால் இந்த விஷயத்தில் பிள்ளையிட்ட குற்றம் சாட்டாமல் என்ன நடந்ததுன்றதை சரியாக நாங்கள் கேட்க வேணும். அப்போ பிள்ளைக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் வந்து சொல்லும், நாங்கள் எரிஞ்சு விழுந்து போகல நீயும் ஒரு காரணமாக இருப்பேன்டா, பிள்ளை அடுத்த நாள் வந்து எங்களுக்கு சொல்லாது. உண்மையிலே பிள்ளை சொல்லாத பெற்றோர்களுக்கு சொல்லாமல் எங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லியிருக்கு. எத்தனையோ நாளுக்கு புறந்த விஷயங்கள் எங்களுக்கு வந்திருக்கு. ஒரு குடும்பத்தில் அக்காவும் தங்கச்சியும் அது 15 வயது 13 வயது பிள்ளைகள் ரெண்டும் ஒரு நபரால் பாலியல் துஷ்பியத்துக்குள்ளான அனுபவம் கண்டிருக்கிறேன். அது இந்த சம்பவங்களுக்கு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் பள்ளி வந்திருக்கு. அப்போ பெற்றோர்கள் இதை காது கொடுத்து கேட்குற ஒரு மனப்பான்மை இருக்க வேணும். பொறுமையாக பிள்ளை என்ன சொல்லுதுன்றதை காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அது மாதிரி பிள்ளைகளும் தங்களை ஒரு நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்க வேணும். அம்மாவுக்கு சொல்ல வேணும், அப்பாவுக்கு சொல்ல வேணும், யாராவது நம்பிக்கையான ஆக்களுக்கு சொல்ல வேணும். அப்படி அந்த இதுகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள் தேசிய மட்டங்களில் இருக்குது, போலீஸில் இருக்குது, ஜிஎஸ்கிட்ட சொல்லலாம், எங்களுக்கு சொல்லலாம், 1929 அதுகளுக்கு அடித்து சொல்லலாம், ஏதோ ஒரு வகையில் சொல்லினால் அதை ஏதோ ஒரு வகையில் வெளியில் வந்து நீதிமன்றம் மூலம் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம், அந்த வகையில் செயற்படலாம். நிச்சயமாக இங்கே நடக்கக்கூடிய இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் சரி, அதை தாண்டி நிகழக்கூடிய துஷ்பிரயோகங்கள் சரி, உங்கள் போன்று இயங்கக்கூடிய நிறுவனங்கள் அமைப்புகள் மூலமாக எங்களுடைய சமூகத்தில் குறைக்கப்பட வேண்டும், நாளடைவில் இல்லாது ஆக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு ஏதுவாக மக்களும் இது சார்ந்தவர்களும் வந்து செயற்பட வேண்டும் என்பதும் ஒரு விடயமாக இருக்க, பொதுவாக வந்து எவ்வாறான முறைகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இப்படியான துஷ்பிரயோகங்கள் பற்றி உங்களை அணுகி தெரியப்படுத்தலாம், இல்லைன்னு சொன்னால் உங்களோட இவற்றை பற்றி உரையாடுவதற்கு வந்து எவ்வாறு அணுக முடியும்? நாங்கள் பிரதேச செயலகத்தில் இருப்போம், அதிகமாக திங்கட்கிழமை பொதுமக்கள் நாளாக இருக்கும். அப்படியே நாட்களில் நேரடியாக வந்து தெரிவிக்கலாம், கிராம அலுவலர்களுக்கு நேரடியாக தெரிவிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே பாடசாலையில் கூட பள்ளிக்கூட டீச்சர்ஸ் ஆசிரியர்களுக்கு சொல்றதன் மூலம் கூட வெளிப்பட்டு வரலாம். இல்லை அப்பா அம்மாவுக்கு சொல்லி யார் ஒரு ஆள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் 1929 நம்பருக்கு ஃபோன் பண்ணுறது மூலம் எந்த 24 மணித்தேலாம் ஃப்ரீயாக டெலிஃபோன் பண்ணி தகவலை தெரிவிக்கலாம். நிச்சயமாக இந்த விடயங்கள் வந்து அதிகமாக பேசியிருக்கிறோம், குறிப்பாக இந்த விடயங்கள் வந்து இன்னமும் அதிகமாக மக்கள் மத்தியில் செல்வதன் மூலமாக இவை குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்களும் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போல இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இவற்றை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. நன்றி. இன்றைய நாளிலே எங்களுடைய சமூகத்திலே நிகழக்கூடிய இந்த சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் பற்றி, குறிப்பாக அதிகமாக இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாகவும் அதிகமாக பேசியிருக்கின்றோம். இவ்வாறான விடயங்கள் வந்து குறைக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த குழந்தைகளை, இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகளை வைத்திருக்கும் ஒவ்வொரு பெற்றோரும், அதை தாண்டி அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருப்பவர்களும் வந்து அதிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதுகளை வந்து சரியான நேரத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவை மட்டுமே எங்களுடைய சமூகத்தில் நன்மையான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இவற்றையும் சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் மித்து கேராஜா.